பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதரர்களே, ரொம்ப வேதனையான ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு வீட்டில் வெளியிருந்து பேசி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அண்ணன் கண்ணையன் அவர்கள் ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை விட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த பகுதி கோவிந்த்சாமி நகர், இப்போ தமிழ்நாடு முழுவதுமே மக்கள் பார்த்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்துச்சு அப்படி. 1971 ஒரு நோட்டிஃபைடு ஸ்லம்மாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் அமைதியாக அவர்கள் வீட்டை கட்டிக்கொண்டு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு இடம். அதை தொடர்ச்சியாக ஒரு பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் கம்பெனி அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தடம் வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இதை சரியாக சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தினுடைய ஹவுசிங் செக்ரட்டரி, இதற்கு முந்தைய ஆட்சியில் ஹவுசிங் செக்ரட்டரி தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள், ஐஏஎஸ் அவர்கள், 2016 கோர்ட்டு கொடுத்த அஃபிடவிட்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஐ ரெஸ்பெக்ட்ஃபுல்லி சப்மிட் தட் த பெட்டிஷனர் இஸ் அப்ரோச்சிங் த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் பை வே ஆஃப் ஃபைலிங் ரிட் பெட்டிஷன் அண்ட் கண்டெம் பெட்டிஷன் வித் த சோல் மோட்டிவ் ஆஃப் பர்சனல் கெயின் இன் த கார்ப் ஆஃப் சேவிங் பர்சனல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். தமிழகத்தினுடைய 2016 ஹவுசிங் செக்ரட்டரி தர்மேந்திர பிரதாப் யாதவ் 2016 அவர் கோர்ட்டு கொடுத்த அஃபிடவிட்டில் சொல்கிறாங்க, ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுயலாபத்திற்காக திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் பேசியது. அதன் பின்பு 1971 நோட்டிஃபைட் ஸ்லம்மாக டிக்ளேர் பண்ணிய பின்பு அனைத்து வீடுகளுக்கும் கூட கரண்ட்டு, வாட்டர், அனைத்து வசதிகளும் கூட அரசுகள் செய்து கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவசர அவசரமாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 JCB கொண்டு வந்து, அதிலும் குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட்காரங்க யார் இருக்காங்களோ அவர்களுடைய ஆட்களையே இங்கே கொண்டு வந்து இதை உடைத்து மக்களுடைய பொருட்களை வெளியே வீசி தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே அகதிகளாக மாநில அரசை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு நாங்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகின்றோம் என்று சொன்னால் மக்கள் இதை பார்த்து சிரிக்கத்தான் செய்வார். குழந்தைங்க 10வது படிக்கிறாங்க, 11 படிக்கிறாங்க, 12வது படிக்கிறாங்க. நிலைமையை நினச்சி பாருங்கள். இவங்க எல்லாத்தையும் இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தாண்டி தூக்கி வீசுறதுக்கு இவங்க என்ன பாலா, ரப்பர் பாலா, இவங்க என்ன கல்லா? மனிதர்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இங்கேயே கொடுத்து வேறு வேறு தொழில் செய்து இந்த மண்ணோடு கலந்து சிங்கார சென்னையை உருவாக்குவதற்கு பாடுபட்டவர்கள். கடந்த ஒரு 30 காலமாக சிங்கார சென்னை உருவாகுதுன்னா அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதிகமாகணும், அந்த வீட்டிற்கு ஒரு தடம் வேண்டும் என்பதற்காக மாநில அரசு இதை செய்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. கோர்ட்டு சொல்லியிருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பொறுப்பு இந்த மாநில அரசுக்கு இருக்குது. முறையான முறையில் இவங்கெல்லாம் 30 கிலோமீட்டர் கழித்து அந்த புது இடத்து கொடுத்துருக்கோம் போய் தங்குங்க அப்படின்னு அங்கே நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்ட்டு, கதவு இல்லை, பில்டிங் இல்லை, பாதி இடத்துல தண்ணி ஒழுகுது, யாருக்கும் அலாட் பண்ண இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வாழ்வாதாரத்தை வந்து மாநில அரசு கவனத்திலேயே கொள்ளலை, இங்கிருந்து அப்படியே தூக்கி அங்கே வீசுகிறாங்க. அதனால தான் இந்த சகோதரர் கண்ணையன் அவர்கள் இறந்த பொழுது, இதை நான் பத்திரிகை இடத்துல சொன்னால் அது தப்பாக போகும், எனக்காக ஒரு வீடியோவை பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இறந்திருக்கார். அந்த வீடியோவை நேற்று முன்தினம் இரவு குடும்பத்தினர் வந்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த வீடியோவில் கண்ணையன் அவர்கள் 2-3 விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். ஒரு குருவி கூட்டை கலைச்சிங்கன்னா கூட அந்த குருவி கூட ஒரு மனுஷனை சும்மா விடாது. நம்ம வீட்டில் எங்கேயோ இருந்து வந்து ஒரு குருவி கூடு குருவி வச்சா கூட அந்த கூட்டுக்குள்ளே குருவி முட்டை வச்சுருந்தா கூட அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த கூட்டை எடுத்து இன்னொரு இடத்துல வைப்போம். அவர் பேசியிருக்கார் அந்த வீடியோவில். ஆனால் இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் ஊமஜனம் மாதிரி, நாங்கள்லாம் ஊமஜனம் மாதிரி மாநில அரசு நினைத்து எங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு, இதற்கு தமிழகம் குரல் கொடுக்க வேண்டாமா? நாங்கள் என்ன இங்கிருந்து தூக்கி போடுறக்கு நாங்கள் என்ன ஜந்துகளா? எங்களுக்கும் அந்த பில்டருக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் என்ன, பில்டர்கிட்ட பணம் இருக்குது, படபலம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, அதிகாரத்தை விலைக்கு வாங்கக்கூடிய பலம் இருக்குது. எங்கிட்ட என்ன இருக்குது? நான் சாதாரண ஒரு மனிதன் தான், எனக்கு நியாயம் கொடுக்காமல் தமிழகத்தில் இருக்கிற நீங்கள் யாருக்கு நியாயம் கொடுப்பீர்கள் என்று கேட்டிருந்தார். நேற்று முன்தினம்தான் அந்த வீடியோவை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க குடும்பத்தினர். அதனால் ரொம்ப இன்றைக்கி மன கஷ்டத்தில் இங்கே வந்திருக்கின்றோம். அன்றைக்கி நம்ம கட்சியினுடைய தலைவர்கள் வந்தார்கள், காவல்துறை இருந்தார்கள், அந்த கண்ணியத்திற்காக அன்று பாரதிய ஜனதா கட்சி எதுவும் கூட செய்யவில்லை. அதன் பின்பு இந்த கோர்ட்டினுடைய டாக்குமெண்ட் எடுத்து கடந்த ஒரு 4 இதை படித்து பார்க்கும் பொழுது நமக்கே தெளிவாக புரிந்திருக்கிறது, இவங்க கோர்ட் ஆர்டரை, கோர்ட்டை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ஆர்டரை கூட முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல.
எத்தனை மனித உரிமை மீறல்கள், இடிக்கப்பட்ட ஒரு ஒரு வீட்டிலும் கூட ஒரு மனித உரிமை மீறல் இருக்குது. குண்டு கட்டாக தூக்கி போட்டு, குறிப்பாக நம்முடைய பெண் காவலர்களை வைத்து சகோதரிகளை வந்து பேசாமல் கிட்டத்தட்ட லாட்ரி சார்ஜ் நடத்துகிற அளவுக்கு போயிருக்கு. அதையெல்லாம் முழுசாக இந்த கேஸை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த எவிக்ஷனே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா முதலமைச்சரே கவனம் கொடுக்காதப்ப எங்களுக்கு வேறு வழி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஆளுநரிடம் அழைத்து சென்று நிச்சயமாக அவர் மூலமாக சீஃப் செக்ரட்டரிக்கு விளக்கத்தை கேட்டு உடனடியாக இடிக்கப்பட்ட வீடுகள் இதற்கு மேலே இடிக்காமல் தடை பெற்று அதன் பின்பு இடித்த இடத்துலேயே அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இவங்க கோர்ட்டை போய் கன்வின்ஸ் பண்ணணும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாப்பதற்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து யார் இங்கே வந்து பார்த்தாலும் கூட தெரியும் நீர்நிலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நமக்கு தெரியும். நிச்சயமாக இல்லை. நீர்நிலைகள் மேலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு மேலே எந்த ஆக்ஷனும் காணாம், ஏன்னா அவர்களாக பெரிய நிறுவனத்தை சார்ந்தவர்கள், பெரியவர்கள், பணம் இருப்பவர்கள். இங்கே போல் அன்றாடங்காட்சிகள், அதாவது தினமும் வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய மக்கள், அவங்க யாரையும் போய் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த பணபலமும் படைபலமும் இல்லை என்பதற்காக இங்கே கை வச்சிருக்கிறாங்க. இதே மாநில அரசு சென்னையில் எவ்வளோ பெரிய இடத்துல பாஷா நடத்தில் மிகப்பெரிய மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல நீர்நிலை என்க்ரோச்மெண்ட் இல்லையா, அங்கே போய் தைரியமாக நடவடிக்கை எடுத்து ஆக்ஷன் எடுக்கணுமோ தவிர இங்கே வந்து நம்முடைய கண்ணையனையா சொன்னது போல் ஊமை மக்களின் மீது அதிகார பலத்தை காட்டி அதன் மூலமாக நானும் வேலை செய்கின்றேன் என்கின்ற மாயை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்கள் கூட நாங்கள் நிற்க போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த முறை இங்கே இருந்து எந்த ஜேசிபியை கொண்டு வந்து இந்த வீட்டை இடிக்கக்கூடாது அதை பாதுகாக்க போகிறோம். அதே நேரத்தில் கவர்னர்கிட்ட அழைத்து சென்று இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்துவதற்காக முயற்சி எடுப்போம். ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் நியாயமாக நடந்துக்கல் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய குற்றச்சாட்டு. எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களே போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க, இதுதான் திராவிட மாடல் அரசா அப்படின்னு. இங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்க, கஷ்டப்படுறவங்க வீட்டுக்கு போய் முதலமைச்சர் சாப்பிட்றாங்க, ஆனால் அதே போல் கஷ்டப்படுற எங்கள் வீட்டுக்கு முதலமைச்சர் வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் கோரிக்கையை கேட்டு வேலை செஞ்சுருக்கணுமோ தவிர நாங்கள் சாப்பிடக்கூட இல்லாமல் எங்களுடைய வீட்டை இடிக்கிறீங்களே அப்படின்னு மக்கள் இந்த எல்லா வீட்லேயுமே இந்த போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் இந்த உண்மையான விஷயத்திற்கு நீங்களும் துணை நிற்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பாக கண்ணையன் அவர்களுக்கு எங்களுடைய கண்ணீரை மட்டும்தான் இப்போது எங்களால் கொடுக்க முடியுது. ஆனால் வருகின்ற காலத்தில், அடுத்த ஒரு வார காலத்தில் முழு முயற்சி எடுத்து கட்சி அவங்க பின்னாடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கூட கண்ணையன் அவருடைய மகளுக்கு அவருடைய துணைவியாருக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் சொல்லிக்கொள்கின்றேன். ஹவுசிங் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் கொடுத்த அஃபிடவிட்டியை படித்து காட்டினேன். ஒரு தனி மனித லாபத்திற்கொசரம் திரும்ப திரும்ப ரிட்பெட்டிஷன் போட்டு தொந்தரவு கொடுக்குறார் அப்படின்னு. ஒரே நாளில் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறை நண்பர்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஸ்லம் கிளியரன்ஸு, பிடபிள்யூடி, அரசனுடைய அனைத்து இயந்திரம், அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உடைச்சது வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் குரூப்பினுடைய ஆட்கள். அவங்க என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸா? அதனால் அரசு இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீடை காமிச்சிருக்காங்க. உள்நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு விரைவை காட்டியிருக்கின்றார்கள். அது எந்த மக்கள் வந்து இங்கே பார்த்தாலும் தெரியும். இந்த விதத்தில் அரசு நடந்திருப்பது முற்றிலும் 100% தவறு. அப்படி நாங்கள் இங்கிருந்து அவங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறோன்னு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி ஒரு வருஷம் டைம் எடுத்து 10 வீடு 20 வீடு 30 வீடுன்னு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை அங்கே ஏற்படுத்தி கொடுத்து போனோமோ தவிர ஏதோ ஒரு கல் மாதிரி, ஒரு மண் மாதிரி, ஒரு ரப்பர் மாதிரி தூக்கி இந்த 30 கிலோமீட்டர் தள்ளி வீசினா ஒரு மிருகம் கூட போய் அந்த மாதிரி வாழ முடியாதுங்கண்ணா. இங்கே இருக்கக்கூடிய நாயை கொண்டே 30 கிலோமீட்டர் தள்ளி விட்டிங்கன்னா கூட திரும்ப அந்த நாய் இங்கேயே தான் வரும். ஏன்னா அதோடைய சொந்த பந்தங்கள் இங்கே இருக்குது, மண் அதற்கு ஒட்டி இருக்கிறது. அதைத்தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். இதில் நிச்சயமாக அரசியல் கலக்க விரும்பலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுமே அதுக்கு ஆதரவு கொடுக்கும். இதில் அரசியலே கிடையாது. எல்லோரும் இங்கே வந்து இந்த மக்களுக்கு இன்று நேர்ந்திருப்பது அநியாயம். தமிழ்நாட்டுக்குள்ள அகதிகளாக இங்கே இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இதை ஆமாம் இல்லைங்கம்மா, சரி பண்ணுவோம். பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கோம். அவங்க மூலமாக நிறைய இடத்துக்கு குரல் போகும், சரி பண்ணுவோம். அண்ணா அதான் இந்த போஸ்டர் அண்ணன் படிச்சிங்களான்னு தெரில. வரும்பொழுது நிறையா போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அதாவது நான் அதையும் சொல்லக்கூடாது, சொன்னது நல்லா இருக்காது, அப்புறம் நான் அரசியல் பண்ணுறேன்னு நண்பர்கள் கருத்து சொல்லுவீங்க. அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுவேன், நான் அவங்களில் ஒருத்தர் நான் காட்டிக்குவேங்கிறாங்க. அதே சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு முதலமைச்சர் ஒரு நாள் வந்து சாப்பிட்ருக்கலாம் இல்லையா? இவங்களை கூப்பிட்டு முதலமைச்சரே இங்கே ஒரு கருத்து கூட்டம் நடத்தியிருக்கலாம் இல்லையா? முதலமைச்சரே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சென்னைக்கு ஒரு மாதிரியாக
ஒரு எவிக்ஷனை நான் ஒரு மாதிரியாக பண்ணி காட்டுவேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதை செய்ய தவறியது தான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது கார்பரேட்டுகளுக்காக, ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்காக நடக்கக்கூடிய ஆட்சியோ தவிர ஏழை மக்களுக்காக நடக்கக்கூடிய ஆட்சியாக நமக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அந்த கண்ணியத்துக்காக அவர் பேசின வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அந்த மனிதர் அந்த வீடியோவை என்னை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ண ஏதோ அரசியல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. அந்த வீடியோ எங்கிட்டயே இருக்கட்டும், குடும்பத்தினர் அதை பார்த்துருக்காங்க. அதில் முதலமைச்சரை பற்றியும் ஆட்சியை பற்றியும் அவர் பேசியிருப்பதை தமிழக மக்கள் பார்க்கக்கூடாது, அந்தளவுக்கு பேசியிருக்கார். அதனால் இப்போ வாழ்ந்து முதலமைச்சர் அவர்கள் திருந்தி கோட்டையிலிருந்து வெளியே வந்து இதை போன்ற இடங்களுக்கு வந்து அவரே சுற்றுப்பயணம் செய்து ஏதோ ரெட் கார்பெட் போட்டு ஒரு வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி பார்க்குறத விட ரேண்டமாக வந்து இந்த மக்களை பார்க்கணும், அப்போ உண்மை தெரியும். சார், இப்போ வந்து இவங்க கோவிந்தசாமி நகரில் உள்ளவங்களுக்கு மயிலாப்பூர் பகுதியை சுற்றி உள்ள மந்தவெளி மாதிரி இடங்கள்லேயே வந்து வீடு ஒதுக்குறோன்னு சொல்லி முதலமைச்சர் சட்டசபையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இன்னும் பெரும்பாக்கம் அந்த கொடுத்த டோக்கன்களை வந்து இன்னும் திருப்பி வாங்கப்படாமல் இருக்குது, அந்த பணிகள் நடக்காமல் இருக்குது. நம்ம வந்து இப்போ உயிரிழந்த கண்ணையனோட குடும்பத்திற்கும் இங்கே வீடுக்கு ஒதுக்கி தரேன் இருக்காங்க. அண்ணா, இந்த ஒரு விஷயத்தை பாருங்கண்ணா, வீட்டை இடிக்கிறக்கோ அதே நாளில் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி காம்பவுண்ட் வாலை இடித்து கேட்டு போடுறோம், என்ன சம்மந்தண்ணா? ஒரு மனிதன் தீ குளிச்சு இறந்துருக்காரு, அந்த மனிதனுடைய கண்ணையன் அவருடைய சடலத்தை கூட நம்ம யாரும் மரியாதை கொடுக்கல. அவ்வளவு நேரக்குறைவு இருக்கிற நேரத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்காரங்க அந்த காம்பவுண்ட் வாலை இடித்து ரைட் ஆஃப் வேவை ஏற்படுத்துகிறாங்க. அதுலேருந்தே நமக்கு தெரியலையாங்கண்ணா அவ்வளவு அவசரம், ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு அவ்வளவு அவசரம். இதை பொறுத்தவரை டோக்கன் பக்கத்தில் கொடுக்குறேன். டோக்கன்கிறது எப்பவுமே வாழ்வாதாரத்தோடு வரணும். இதில் நிறைய பேர் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க, ஒரு ஒருத்தராக பேசிட்டு வந்தீங்கன்னா பாதி பேர் வந்து வீட்டில் போய் பாத்திரமெல்லாம் துடைத்து அதிலிருந்து பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, ஹோட்டலில் சர்வராக மேஸ்திரியாக வேலை செய்கிறவங்க இருக்காங்க, கட்டட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, கூலி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் அங்கே தூக்கி வச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கப்போகுது, என்ன நடக்கப்போகுது? இங்கே பாருங்கள், இது மெயின் ரோடு கிடையாது, ஒரு நீர்நிலை அடுத்த மலைக்கு உங்களுக்கு தயாராக இருக்கும் பொழுது நேரம் இருக்குது. இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் கூட இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த பகுதி எம்எல்ஏ அதை பற்றி பேசியிருக்கார். இதற்கு முன்பு இருந்த ஹவுசிங் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரே எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கார். அப்படி இருந்து முதலமைச்சர் அவர்கள் செய்திருப்பது மாபெரும் தவறு என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. அதான் கேட்டேன், நான் சொல்கிறதே போய் டோக்கன் அனைத்துமே தூரமாக கொடுக்கின்றார்கள். சட்டசபையில் பேசுறது பக்கத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதைத்தான் நம்மளுடைய பொதுமக்கள் சகோதரர் சொல்கிறாரு. அதனால் இதற்கு உண்மையாலுமே தீர்வு வேணும்னா ஒன் மேன் ஜட்ஜ் அவர்களை போட்டு என்கொயரி நடத்தணும். ஒன் மேன் ஜுடிஷியல் என்கொயரி, ஒரு ஜட்ஜ், சிட்டிங் ஜட்ஜ் ஹைகோர்ட் அவர்களை இங்கே வந்து இந்த குளறுபடிகள் எல்லாம் ஆராய்ந்து நடத்தப்பட்ட விதமும் தவறு, நடத்திய விதமும் தவறு, அரசும் நிறைய கோர்ட்டுக்கு பொய் சொல்லியிருக்கின்றார்கள். போன அரசு எடுத்த ஸ்டாண்டுக்கும் இந்த அரசு எடுத்த ஸ்டாண்டுக்கும் நேர்மறையாக 180 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை ஒரு மேன் ஜட்ஜ் வந்து என்கொயரி பண்ணாங்கன்னா பாதி அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். இந்த இறப்புக்கும் காரணம் சொல்ல வேண்டும். சும்மா நாங்கள் வந்தோம், வீட்டை கொடுத்துட்டோம், 10 லட்சம் ரூபா நாங்கள் வந்து பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த உயிரினுடைய விலை 10 லட்சம் தானா? நம்ம பேச பேசவே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளூர் பகுதியில் ஒரு பஞ்சாயத்தினுடைய செயலாளர் ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்துருக்காரு. கேட்டால் என்னை வந்து திமுக டிஎம்கே கவுன்சிலர் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாருன்னு. நம்ம பத்திரிக்கை மீட் நடத்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு உயிர் போயிருது. எல்லாத்துக்கும் நான் 10 லட்சம் கொடுப்பேன், 5 லட்சம் கொடுப்பேன்னா அப்போ தமிழகத்தில் என்ன சுடுகாடாக மாற்றுவதற்காக இந்த அரசு முயற்சித்து கொண்டிருக்கின்றார்களா? கே நீரவ் அவர்கள் எப்போ சொன்னாங்கண்ணா பொதுமக்கள்கிட்ட இந்த ரத வீதிக்கு நாங்கள் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்க மாட்டோம் அப்படின்னு கே என் நேரு அவர்கள் வாய் திறந்து எப்போ பேசினார்? துறை அமைச்சராக இன்னைக்கு பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு பேசுகிறார். சரி, அப்படி இருந்தால் திருவாரூர் இருக்கக்கூடிய நகரசபை உங்கள் கண்ட்ரோலில், டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது, நடத்தினது ஏன் வாபஸ் கூட வாங்கலை? அதுவும் டிஎம்கே கவர்மெண்ட்டு தானே இருக்கீங்க. எதையுமே செய்யாமல் இன்னைக்கு மக்களுடைய கோபம் உங்கள் மேலே திரும்பிய பிறகு சப்புக்கட்டு கட்டி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்காதீங்கன்னு சொல்ல, மேடையிலேயே நான் பேசும்பொழுது சொன்னேன், கருணாநிதி அவர்களுடைய பெயரை வையுங்க, ரோடே இல்லாத ஒரு ஊருக்கு போய் ரோடு போட்டு அந்த பெயரை வையுங்க. கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கும் 60 ஆண்டு காலமாக நிறைய மலைப்பகுதிக்கு ரோடு இல்லாமல் இருக்குது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆணைக்கட்டிக்கு வந்து பாருங்கள், ரோடு இல்லாமல் இருக்குது. அங்கேயெல்லாம் வச்சுட்டு 10,000 பேர் வைங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சாலைன்னு. ஆனால் மனுநீதி சோழன் வாழ்ந்த ஊர்,
எல்லாவற்றுக்கு மேலாக திருவாரூர் கோயில் நமக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மூல கிரகம் கர்ப்ப கிரகத்துக்கு வந்து வயசே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. 7ஆம் நூற்றாண்டில் கோவில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அந்த மூலஸ்தானத்துக்கு வந்து வயசே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ரதம் ஓடுகின்ற அந்த வீதியில் எப்படி கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்கலாம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. ஏன்னா அவருடைய கருத்து நமக்கு தெரியும், சரியா தப்பா அப்படின்னு ஆர்கியூ பண்ண விரும்பல. கருணாநிதி அவங்க பேரை நீங்கள் வெய்யுங்க, வைக்கிற இடத்துல வைங்க. நீங்களாக ஒரு சாதனையை செஞ்சு, நீங்களாக தமிழகத்தில் நாங்கள் இத்தனை ரோடு போட்டிருக்கோம், புதுசாக போட்டிருக்கோம், அங்கே வைக்கிறோம்னு வைங்க, மக்கள் வரவேற்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் அவர் நம்பாத கருத்துக்கள் இருக்கக்கூடிய, ஆன்மீகத்தை நம்பாத அவருக்கு அந்த ரதம் ஓடுகின்ற வீதியில் எதுக்கு வைக்கணும்? இதெல்லாம் கே என் நேரு அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க, இது முதல்லே சொல்லியிருந்தாங்கன்னா மக்களுக்கு எவ்வளோ அலைச்சல் தேவையில்லை இல்லைன்னா.